ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட சமையல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெயிலுக்கு வந்து இதமான ரோஸ் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரவங்க தான் செஞ்சு காமிக்க போறாங்க, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பால் வந்து ஒரு லிட்டர் எடுத்துருக்கோம் நாங்க. இது வந்து ரோஸ் மில்க் மிக்சிங் விற்கிது கடையிலேயே, இது நாங்க வந்து ஒரு பாக்ஸ் ஒரு டப்பி வாங்கியிருக்கோம். இது வந்து சப்ஜா விதை. இது வந்து முத நாள் நம்ம இது வந்து 10 நிமிஷத்துல ஊறிடும், அதனால ஒரு ஸ்பூனு போட்டாலும் நிறையா வந்துடும். துணோண்டு போடுங்க, இது 10 நிமிஷத்துல ஊறிடும். இது வந்து பாதாம் பிசின்னு முத நாள் நைட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஐஸ் கியூப் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து தேவையான அளவு, சர்க்கரை 2 கிளாஸ் எடுத்துருக்கோம். இதான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க செஞ்சு காமிக்க போகிறாங்க, வாங்க பார்ப்போம். வந்து நல்லா நாங்கள் ஐஸு மேலே இது ப்ரெஷரில் நல்லா பால் கூலிங்காக்கி மிக்சியில் வந்து அடிச்சு வச்சுருக்கோம். 1 லிட்டர் பால் கூலிங்காக இருக்குது, அதனால் நாங்கள் ஐஸ் கியூப் தான் இல்லை சேர்க்க போகிறோம். அடிச்சிட்டோம் முன்னாடியே நாங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச பாலில் வந்து சர்க்கரை சேர்க்குறோம். நம்ம வந்து மிக்சியில் அடித்தாச்சு, நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்ததுனால மிக்சியில் நல்லா அடித்தாச்சு. இதில் வந்து சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை சுத்தாச்சு. இனிப்பு அதில் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். ஐஸ் கியூப் போட்டுக்கிறோம், ஐஸ் கியூப் நிறையா போட்டுங்க. கொஞ்சம் ஊற்றிக்கணும், மேலே நம்ம டெக்கரேஷன் பண்ணணும், கொஞ்சம் வச்சிடணும், அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இது வந்து பாதாம் பிசினும் கொஞ்சோண்டு வச்சுக்கணும், மேலே போடணும். இதுவும் பாட்டிலில் கீழே போடணும், இது கொஞ்சோண்டு பாதாம் பிசினும் போட்டுங்க. நல்லா போட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு இந்த எசன்ஸு, தேவையான அளவு நம்ம கலந்துட்டு பத்தாலும் நம்ம ஊற்றிக்கலாம். எசன்ஸு ரோஸ் மில்க் வந்து இது மிக்சிங் எல்லாமே இருக்கும், அதில் கலந்துருக்கும். விற்கிது கடையில், நீங்கள் ரெடிமேடாக வாங்கிக்கலாம். இது வந்து எல்லா ஸ்டோர்ரூம் கடையிலையும் விற்கிது. கரெக்டான கலர் இருக்கிறது நம்மளுக்கு, இது போதும், கரெக்டாக இருக்குது கலரு, அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்க. இப்போ வந்து நம்ம இனிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இனிப்பு பத்தெல்லாம் போட்டுப்போம். கரெக்டாக இருக்குது இனிப்பு, இனிப்பு வந்து கரெக்டானது. வந்து நம்ம எல்லா மிக்சிங் எல்லாம் கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாஸில் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க, இந்த கிளாஸில் வந்து நம்ம போட்டுக்கணும், அது மாதிரி இந்த கிளாஸ்லையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் மேலே ஊற்றணும் நம்ம. இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம எப்படி இது ஊற்றுறன்னு பார்த்துப்போம். எல்லாமே பண்ணியாச்சு. ஐஸ் கியூப்போட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நாங்கள் ஐஸ் கியூப்பு போட்டிருக்கோம், பாலில் எடுத்து வச்சுட்டோம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம், நல்லா கூலிங்க. நல்லா இப்போ வந்து நம்ம கிளாஸில் எடுத்து வச்சாச்சு, ஊற்றுறோம். இப்போ வந்து நம்ம சப்ஜா விதை மேலே போட்டுப்போம். இதில் கொஞ்சம் போட்டுப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, சுவையான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வந்து சுவையான ரோஸ் மில்க் வந்து வெயிலுக்கு வந்து ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆளுக்கு ஒன்று குடிச்சு ரோஸ் மில்க்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த பாதாம் பிசுன்னு செஞ்சு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா இந்த வெயிலுக்கு இதமான ரோஸ் மில்க்கு சூப்பராக இருக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க மறக்காமல்.